வணக்கம் மாணவர்களே, கல்வி டிவியில் உயிரியல் பாடத்துடன் மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த வகுப்பில் அலகு 2 இந்த அனுசேபம் என்ற பாடத்தில் முக்கியமாக இந்த உட்சேபம் அவசேபம் இந்த அகப்புறப்பு தாக்கம் புறப்புறப்பு தாக்கம் விளங்குதோ ஏடிபி தொடர்பான விடயங்கள். ஏடிபி ஒரு அகிலத்துக்குரிய சக்தி நாணயம், ஒரு பிரதானமான சக்தி பரிமாற்றி, முக்கியமாக இந்த கலங்களில் நடைபெறும் உட்சேப தாக்கங்களின் போது ஏடிபி துவக்கப்படலாம், அவசேப தாக்கங்களின் போது ஏடிபி துவக்கப்படலாம், உட்சேப தாக்கங்களுக்கு ஏடிபி பயன்படலாம். அந்த வகையில் ஏடிபி துவக்கப்படும் தாக்கம் பொசுபொருளேற்றல் தாக்கம் என்றது பார்த்தனாங்கள். 3 வகையான பொசுபொருளேற்ற தாக்கங்கள் உயிர்கலங்களில் நிகழ முடியும். ஒளி பொசுபொருளேற்றம் பச்சியுருமணியின் தைலோகோயிட் மென்சவில நிகழ முடியும். இங்க சக்தி மூலம் ஒளிச்சக்தி. அடுத்தது ஒட்சியேற்ற பொசுபொருளேற்றம், முக்கியமாக கலஜுவாசத்தின் இலத்திரனிடமாற்ற சங்கிலியின் போது நிகழ முடியும். இது இளமணி உச்சியில நிகழும். அடுத்தது இந்த கீழ்ப்படை பொசுபொருளேற்றல், இந்த கலஜுவாசத்தின் கிளைகோபோபிலும் கிரெப்பின் வட்டத்திலும் நிகழ முடியும். கிளைகோபோபில கலக்குளிய உருவிலும் கிரெப்பின் வட்டத்தில இளைமணித்தாயத்திலையும் இது நிகழும் என்ற விடயம் கடந்த வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட நாங்கள். இன்றைக்கு மாணவர்களே, முக்கியமாக நாங்கள் இந்த ஏடிபி எண்ணத்துக்கு பயன்படும் என்று 7 விடயங்களும் பார்த்தனாங்கள். இன்றைய வகுப்பில் இந்த உயிர்கோளத்தின் எல்லா சூழல் தொகுதிகளினதும் சக்தி பாய்ச்சல் என்ற விடயம் பார்க்க போறோம். விளங்குதோ இந்த உயிர்கோளத்தினுடைய எல்லா சூழல் தொகுதிகளிலும் சக்தி பாய்ச்சல். உங்களுக்கு தெரியும், இந்த சக்தியின் முதல் சூரியன். சூரியன்ல இருந்து கதிர்ப்பு சக்தி சோலார் ரேடியேஷன் பூமியை வந்தடையும். சூரிய கதிர்வீச்சாக சக்தி பூமியை வந்தடையும். இந்த மாதிரி வந்தடைகின்ற சக்தி முக்கியமாக தாவரங்களையும் அல்லது பச்சியமுள்ள ஒளித்தோப்பு கலங்களில் பச்சியமுள்ள கலங்களில் விளங்குதோ ஒளித்தோப்பு என்ற செயல்முறை மூலம் பதிக்கப்படும். ஒளித்தோப்பு ஒரு உற்சவ செயல்முறை. இந்த ஒளித்தோப்பின் போது ஒளிச்சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்பட்டு அங்க துவக்கப்படும் சேதன பொருள்ல இருக்கிற இரசாயன பிணைப்புகள்ல சேமித்து வைக்கப்படும். இந்த ஒளித்தோப்பின் ஒரு விளைவாக ஆக்சிஜன் பெறப்படும். இந்த ஒளித்தோப்புக்கு மூலப்பொருளாக CO2 நீர் உருவாகும். அதே நேரத்தில் இந்த ஆக்சிஜன் கலஜுவாசத்துக்கு பயன்படும். கலஜுவாசத்தின் போது சேதன பொருட்கள் படிப்படியாக ஒட்சியேற்றப்படும். அப்படி ஒட்சியேற்றப்படும் போது அங்க உள்ள பிணைப்புகளில் உள்ள சக்தி விடுவிக்கப்படும். அப்படி விடுவிக்கப்பட்ட சக்தியின் ஒரு பகுதி ஏடிபியாக துவக்கப்படும். விடுவிக்கப்படும் சக்தியின் ஒரு பகுதி ஏடிபியாக துவக்கப்படும். CO2 நீர் வெப்பம் வெளிவிடப்படும். இந்த CO2 நீரும் ஒளித்தொகுப்பிற்கு பயன்படும். முக்கியமாக ஒளித்தொகுப்பில் CO2 பதித்தல் நிகழும். CO2 தாழ்த்தப்படும். தாழ்த்தலுக்காக நொதியங்களால இந்த நீர் பிளவடைந்து அங்க ஹைதரசன் கிடைக்கும். புரோத்தன்கள் இலத்திரன்கள் கிடைக்கும். ஆக்சிஜன் வளிமண்டலத்துக்கு விடப்படும். விளங்குதோ? அப்ப இந்த சக்தியின் பாய்ச்சல் இங்கு எளிய முறையில் காணப்படுது. விளங்குதோ? இதுல இருந்து ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம். இந்த சக்தி பாய்ச்சல் என்றது ஒரு வட்டவடுக்கான செயல்முறை அல்ல. விளங்குதோ? ஒரு சூழல் தொகுதிக்குள்ள சக்தி வெப்பமாக உள்ளிடப்படும், சக்தி ஒளியாக உள்ளிடப்படும். ஒரு சூழல் தொகுதிக்குள் சக்தி ஒளியாக உள்ளிடப்படும், வெப்பமாக வெளிவிடப்படும். இரசாயன சக்தியாக உணவு தொடரினூடாக அங்கிகளுக்கு இடையில கடத்தப்படும். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் விளங்குது உங்களுக்கு. சக்தி உள்ளிடப்படுறது வெப்பமாக ஒளியாக, சக்தி வெளிவிடப்படுவது வெப்பமாக,
சக்தி கடத்தப்படுவது ரசாயன சக்தியாக. அந்த வகையில விளங்குதோ, சக்தி வெவ்வேறு வடிவங்கள்ல பங்கெடுக்கிறபடியா சக்தி வட்டம் பூர்த்தியாக்கப்பட மாட்டாது, சக்தி பாய்ச்சல் ஒரு வழிக்குரியது என்ற விடயம் விளங்கிக் கொள்ள வேணும். இப்ப பார்த்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் இல்லையா, இந்த சூரிய கதிர்வீச்சின் மூலம் சூழலில் இருந்து உயிர் தொகுதிகளுக்கு சக்தி பாய்ந்து செல்லும். விளங்குதோ, அதாவது முதலான சக்தி மூலம் சூரியன் ஒளித்தோப்புன்ற பொருளை கொண்டுள்ள கலங்கள், விளங்குதோ, ஒளித்தோப்புன்ற பொருளை கொண்டுள்ள கலங்கள் ஒளிச்சக்தியை கைப்பற்றி கார்போஹைதரேட்டு போன்ற சேதனப் பொருட்களாக மாற்றிக்கொள்ளும். முக்கியமாக இந்த ஒளித்தோப்புன்ற பொருளை கொண்டிருக்கிற கலங்கள் என்றே தாவர கலங்கள், சில புரோட்டிஸ்டுகளின் கலங்கள், இந்த அல்காக்கள் என்று சொல்ற புரோட்டிஸ்டுகளின் கலங்கள், சில பாக்டீரியா கலங்கள் ஒளித்தோப்புன்ற பொருளை கொண்டிருக்கும். விளங்குதோ, இவை ஒளித்தோப்பால இந்த ஒளிச்சக்தியை கைப்பற்றி கார்போஹைதரேட்டாக மாற்றிக்கொள்ளும். அந்த கார்போஹைதரேட்டின் ரசாயன பிணைப்புகளில் இந்த ஒளிச்சக்தி ரசாயன சக்தியாக மாற்றப்பட்டு அங்க சேமிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது, இந்த ஒளித்தொகுப்பின் போது கைப்பற்றப்பட்டு சேதன உணவில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி கலச்சுவாசத்தின் போது வெளிவிடப்படும். அங்க படிப்படியான ஒட்சியேற்றம் நொதியங்கண்ட முன்னிலையில் நடக்கும், அங்க சக்தி வெளிவிடப்படும். இந்த மாதிரி வெளிவிடப்படும் சக்தியை கொண்டு ஏடிபி தொகுக்கப்படும், அதாவது இந்த சக்தி ஏடிபிக்கு இடமாற்றப்படும். விளங்குதோ, பல்வேறுபட்ட சக்தி தேவைப்படும் செயற்பாடுகளுக்கு விளங்குதோ ஏடிபியில் உள்ள சக்தி பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு எல்லா சூழல் தொகுதியிலும் சக்தி பாய்ச்சல் என்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அடுத்ததாக பிள்ளைகள், இந்த ஏடிபியின் கட்டமைப்பை இப்போ நாங்கள் பார்த்தமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஏடிபி மூன்று கூறுகளை கொண்டிருக்கு. இந்த முறை நேற்று நடந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் கட்டுரை வினாவில் முதலாவது கேள்வி, நியூக்ளியோடைடுகள் எவ்வாறு உருவாக்கப்படும் என்பதை விளக்க சொல்லி கேட்டவர்கள். விளங்குதோ, அடுத்து கேட்கப்பட்டது, இந்த நியூக்ளியோடைடுகள் ஒன்று சேர்ந்து இந்த டிஎன்ஏயின் முதுகெலும்பை எவ்வாறு உருவாக்கும். விளங்குதோ, வினாவப்பட்டது. அடுத்தது டிஎன்ஏ கட்டமைப்பை இந்த வெட்சன் கிரிக் மாதிரியை கொண்டு விவரிக்க சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. விளங்குதோ, கடைசியான இந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் பிள்ளைகள் முதல் கட்டுரையில் முதல் நாலு வினாக்களும் உங்களோட தரம் 12 பாடத்திலே. விளங்குதோ, அல ஒன்று தொடக்கம் 5-1 வரைக்கும் உள்ள பாடத்திலே 4 கட்டுரை வினாக்கள் இருக்கு. விளங்குத, அந்த விடயத்தையும் கவனிச்சு கொள்ள வேணும் நீங்கள். அப்போ இதில் பாருங்க, இந்த ஏடிபி ஒரு நியூக்ளியோடைட் அல்லது ஒரு நியூக்ளியோடைட் போஸ்பேட். விளங்குதோ, இந்த ஏடிபியில் இருக்குது ரைபோஸ் வெல்லம், ரைபோஸ் என்ற பெந்தோஸ் வெல்லம். இது முதலாம் காபனணு, இது ரெண்டாம் காபனணு. இந்த ரெண்டாம் காபனணுவில் ஓஹெச் கூட்டம் இருக்குது, இது ரைபோஸ் வெல்லம். இது அடினீன் என்ற பியூரின் வகை நைதரசன் மூலம் இங்கே 3 போஸ்பேட்டை கொண்ட சங்கிலி இருக்குது. இதில் இந்த ரெண்டு பிணைப்பும் உயர் சக்தி போஸ்பேட் பிணைப்பு, தலா ஒவ்வொன்றிலும் 30.5 கிலோ ஜூல் சக்தி உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர் சக்தி பிணைப்புகள். இந்த பிணைப்பு போஸ்போ எசுத்தர் பிணைப்பு. விளங்குதோ, இது குறைந்த சக்தி பிணைப்புடையது. இந்த நியூக்ளியோடைட்டுகள் ரெண்டு இணைக்கப்படுவதற்கு போஸ்போ இது எசுத்தர் பிணைப்பு பங்கெடுக்கும். அப்போ ஒரு டிஎன்ஏ ஒரு பேக்போனை உருவாக்க வேணுமென்றால் அங்கே வெல்ல போஸ்பேட் பேக்போன் இருக்கும். அதற்காக நியூக்ளியோடைட்டுகள் போஸ்போ இது எசுத்தர் பிணைப்பால் இணைக்கப்பட வேண்டும். விளங்குதோ, அப்போ அந்த விடயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த ஏடிபி
ஒரு சிறிய மூலக்கூறு, சேதன மூலக்கூறு கலங்களில் சக்தி தேவைப்படும் இடங்களுக்கு அசையும். அதே போல ஒரு கலத்தில் இருந்து மற்றொரு கலத்துக்கும் கொண்டு செல்லப்பட முடியும். விளங்குதோ? அநேகமான கலங்களில் ஏடிபி சக்தி சேர்வையாக இருக்கும். எனவே அகிலத்துக்குரிய சக்தி நாணயம் அல்லது அகிலத்துக்குரிய சக்தி பரிமாற்றி என இந்த ஏடிபியை குறிப்பிட முடியும். விளங்குதோ? ஏடிபியில் உள்ள சக்தி வெப்ப சக்தியாக மாற்றப்படும். இது உடல் வெப்பத்தை பேண உதவும். ஏடிபியில் உள்ள சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படும். இது பதார்த்தங்களின் தொகுப்புக்கு பயன்படும். ஏடிபியில் உள்ள சக்தி பொறிமுறை சக்தியாக மாற்றப்பட முடியும். இது தசை சுருங்கலுக்கு பயன்படும். ஏடிபியில் உள்ள சக்தி மின்சக்தியாக மாற்றப்பட முடியும். இது நரம்பு கணத்தாக கடத்தலுக்கு உதவும். ஏடிபியில் உள்ள சக்தி ஒளிச்சக்தியாக மாற்ற முடியும். இது ஒளி வெளியேற்றங்களுக்கு உதவும். முக்கியமாக மின்மினி பூச்சி போன்றவற்றில் ஒளி வெளியேற்றம் நடக்கும். இந்த ஒளி வெளியேற்றத்துக்கு காரணம் அது உங்களுக்கு தேவையில்லை. விளங்குதோ? இந்த ஜென்ரல் நாலேஜ் என்ற ஒரு பாடம் இருக்கிறபடியா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லூசிஃபெரின் என்ற ஒரு கீழ்ப்படை இருக்கும், லூசிஃபெரேஸ் என்ற நொதியம் இருக்கும். இந்த தாக்கம் நடக்கும்போது இங்கே ஏடிபி ஒளிச்சக்தியாக மாற்றப்படும். இந்த மாற்றத்தின் போது வெப்பம் வெளிவிடப்படுவதில்லை. விளங்குதோ? ஒளி வெளியேற்றங்களின் போது வெப்பம் வெளிவிடப்படுவதில்லை என்ற விடயமும் உண்டு. ரைட். அடுத்ததாக பிள்ளைகள், ஏடிபி என்பது ஒரு நியூக்ளியோடைட். இதில் ரைபோஸ் வெல்லம் அடினின் என்னும் நைதரசன் மூலம் 3 போஸ்பேட் கொண்ட சங்கிலி. எனவே ஏடிபி ஒரு நியூக்ளியோடைட் அல்லது நியூக்ளியோடைட் போஸ்பேட். விளங்குதோ? ஏடிபி, இந்த ஒலிம்பியாட் பேப்பரில் ஒரு கேள்வி வந்தது, ஏடிபி ஒட்சியேற்றப்படும் போது சக்தி வெளியிடப்படும். அந்த கூற்று தவறானது. ஏடிபி ஒட்சியேற்றப்படும் போது சக்தி வெளியிடப்படுவதில்லை. விளங்குதோ? ஏடிபிஏஸ் என்ற நொதியத்தாலே ஏடிபி நீர்ப்பகுக்கப்படும் போது சக்தி வெளியிடப்படும். அதே போல ஒடுங்கல் தாக்கத்தால் ஏடிபி ஏடிபியாக மாறும். விளங்குதோ? ரைட். அப்போ ஏடிபி நீர்ப்பப்படையும் போது ஏடிபியும் அசேதன போஸ்பேட்டும் உருவாக்கப்படும். விளங்குதோ? அப்போ ஏடிபி சக நீர் தாக்கி ஏடிபி சக போஸ்பேட் விளைவு. அப்போ இங்கே தாக்கிகள் கொண்டுள்ள சக்தியை விட விளைவுகள் கொண்டுள்ள சக்தி குறைவானது. எனவே சக்தி வழிவிடப்படும். ஒரு புறப்பிறப்பு தாக்கம். ஏடிபியின் நீர்ப்பகுப்பு ஒரு எக்ஸோகோனிக் ரியாக்ஷன், புறப்பிறப்பு தாக்கம். ஏடிபி தொகுக்கப்படும் பொசுபொறிலேற்றல் தாக்கம் ஒரு ஒடுங்கல் தாக்கம். இது அகப்புறப்பு தாக்கம், சக்தி கைப்பற்றப்படும் தாக்கம். விளங்குதோ? ரைட். இங்கே பரிமாற்றப்படும் சக்தியின் அளவு 30.5 கிலோ ஜூல் பெர் மோல் என்ற விடயம் உங்களுக்கு தெரிய வேணும். விளங்குதான்? அடுத்தது, இந்த பொசுபொருள் ஏற்றம் என்றதும் ஏடிபியின் நீர்ப்பகுப்பையும் நீங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி இங்கே காட்டப்பட்டிருக்குது. பாருங்க, ஏடிபி, இது ஏடிபி. ஏடிபி நீர்ப்பகுக்கப்பட்டு நீர்ப்பகுப்பு தாக்கம். அப்போ ஏடிபி நீர்ப்பகுக்கப்பட்டால் ஏடிபி வரும். ஏடிபி நீர்ப்பகுக்கப்பட்டால் இந்த எழுத்து சின்ன எழுத்து கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். விளங்குதோ? ஏடிபி நீர்ப்பகுக்கப்பட்டால் ஏடிபியாக மாற்றப்படும். அதே நேரத்தில் ஏடிபி ஒடுங்கல் தாக்கத்துக்குட்பட்டால் ஏடிபியாக மாற்றப்படும். ஏடிபி நீர்ப்பகுப்பது இந்த கலத்தொழிற்பாடுகளின் உயிர் தொகுப்பின் போது. விளங்குதோ? கலத்தொழிற்பாடுகளின் உயிர் தொகுப்பின் போது முக்கியமாக சேதன சேர்வைகள் தொகுக்கப்படுவதற்கு இந்த ஏடிபி இந்த நீர்ப்பகுப்பு பயன்படும். ஏடிபி இந்த நீர்ப்பகுப்பு தேவைப்படும். உங்களுக்கு தெரியும், சில நொதியங்கள் தொழிற்படுவதற்கும் ஏடிபி இந்த நீர்ப்பகுப்பு அவசியமானது.
முக்கியமாக இந்த டிஎன்ஏ உடன் தொழிற்படக்கூடிய ஒரு நொதியம் டிஎன்ஏ ஹெலிகேஸ். டிஎன்ஏ முறுக்கவிழ செய்யும், ரெண்டு பட்டியலுக்கும் இடையில உள்ள ஹைதரசன் பிணைப்புகளை நீக்கும். விளங்குதோ, இந்த நொதியை தொழிற்படுவதற்கு ஏடிபி இந்த நீர் பகுப்பு மிக இன்றியமையாதது. விளங்குதோ? ரைட். அப்ப ஒடுங்கல் தாக்கத்தாலே ஏடிபி தொகுக்கப்படும். முக்கியமாக மூன்று வகை பொசுபொருள் ஏற்றத்தாலே ஏடிபி தொகுக்கப்பட முடியும். கீழ்ப்படை பொசுபொருள் ஏற்றம், ஒட்சியேற்ற பொசுபொருள் ஏற்றம், ஒளி பொசுபொருள் ஏற்றம். விளங்குதோ? இந்த மூன்று பொசுபொருள் ஏற்றத்தாலும் ஏடிபி தொகுக்கப்படும். பொசுபொருள் ஏற்றல் தாக்கம் ஒரு ஒடுங்கல் தாக்கம், நீர்பகுப்பு தாக்கம். ரைட். ஏடிபி நீர்பகுப்பு ஏடிபிஎஸ் என்ற நொதியத்தால மேற்கொள்ளப்படும். இதன் போது சக்தி வெளிவிடும். அப்ப ஏடிபி ஒட்சியேற்றப்பட்டு சக்தி வெளியிடப்படுவதில்லை, நீர்பகுக்கப்பட்டு சக்தி வெளிவிடும் என்றது மிக முக்கியமான விடயம். ரைட். விளங்குதோ? இப்ப நீங்கள் கற்றுக்கொண்ட விடயத்தை இங்க பார்க்கலாம். ஏடிபியின் முனைக்குரிய பொஸ்மீர் பிணைப்பில் இருந்து வழிவிடப்படும் சக்தியே பெரும்பாலான உயிரியல் தாக்கங்களில் பயன்படுது. விளங்குதோ? பெரும்பாலான உயிரியல் தாக்கங்களுக்கு பயன்படுது. ஏடிபி அசையும் ஆற்றலுடையது. அது கலத்தின் சகல இடங்களுக்கும் ஏதேனும் சக்தி பயன்படும் தாக்கங்களுக்கு வேண்டிய சக்தியை எடுத்து செல்லும். அப்ப ஏடிபி ஒரு சக்தி காவி. விளங்குதோ? ஏடிபி அசேதன பொஸ்பேட் சுயாதீன சக்தி என்பவற்றை பயன்படுத்தி உயிர்கலங்களுக்குள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஏடிபியை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். கலங்களுக்குள் ஏடிபி உற்பத்தி செய்யப்படும் பொறிமுறை பொசுபொரிலேற்றம், பொஸ்பொரிலேஷன் என குறிப்பிடப்படும். இதற்கு பயன்படும் சக்தி மூலத்தின் அடிப்படையில் பொசுபொரிலேற்றம் மூன்று வகைப்படும். ஒளி பொசுபொருளேற்றம், கீழ்ப்படை பொசுபொருள் ஏற்றம், ஒட்சியேற்ற பொசுபொருள் ஏற்றம். இதை பற்றி நாங்கள் தெளிவாக அவதானித்து விட்டோம். விளங்குதோ? அப்ப இங்க நீங்கள் இந்த கீழ்ப்படை பொசுபொருள் ஏற்றத்தை அவதானிச்சீங்களா இருந்தால், விளங்குதோ, இதற்கு ஒரு நொதிய ஊக்கல் தேவைப்படும். விளங்குதான்? எந்த ஒரு பொசுபொருள் ஏற்றத்துக்கும் நொதியங்கள் பங்கு கொள்ளும். முக்கியமாக ஒளி பொசுபொருள் ஏற்றத்துக்கு ரெண்டு நொதியங்கள் பங்கெடுக்கும். ஒளி பொசுபொருள் ஏற்றத்தில் பங்கெடுக்கும் நொதியங்களை வேண்டு கேட்கலாம். ஒன்று என்ஏடிபி ரிடக்டேஷன் நொதியம். விளங்குதோ? நேரிய இலத்திரன் கடத்தல பங்கெடுக்கும். விளங்குதாரு? அது ஏடிபி உற்பத்திக்கு பயன்பட இல்லை, என்ஏடி பிளஸ் தாழ்த்தலுக்கு பயன்படுது. அடுத்தது நீரிண்ட நீர்ப்பகுப்புக்கு பயன்படும் நீர்ப்பகுப்பு நொதியம். விளங்குதோ? நீரின்றி ஒளித்திருப்ப ஒழுங்குக்கு நொதியம் இன்றியமையாதது, ஒளிச்சக்தி இன்றியமையாதது, குளோரோபில்கள் இன்றியமையாதது. விளங்குதாரு? அப்ப ஒளி பொசுபொருள் ஏற்றத்திலே விளங்குதோ நேரிய மட்டடுக்கான இலத்திரன் கடத்தல் நடக்கும், அங்க நொதியங்கள் பங்கெடுக்கும். அதே போன்று கீழ்ப்படை பொசுபொருள் ஏற்றத்திலே இந்த இனோலேசன்ற நொதியம் பங்கெடுக்கும். விளங்குதோ? ரைட். இந்த நொதியத்தின் உயிர்ப்பு மையத்தோட ஒரு பொஸ்பேட் அதிகமுள்ள சேர்வையும் ஏடிபியும் இணைந்து அந்த பொஸ்பேட் அதிகமுள்ள சேர்வையில இருந்து ஒரு பொஸ்பேட் ரிச் கொம்பவுண்ட்ல இருந்து ஏடிபிக்கு பொஸ்பேட் இடமாற்றப்படும், சக்தி கைப்பற்றப்படும். இது நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விடயங்கள். விளங்குதோ? இந்த மூன்று வகை பொஸ்பொருள் ஏற்றம் பற்றியும் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். விளங்குதோ? எங்கெங்கே எந்த பொஸ்பொருள் ஏற்றம் நடக்கும் என்ற விடயம் பார்த்திருக்கிறோம். அடுத்த இன்றைக்கு ஒரு புதிய பாடத்துக்கு செல்ல வேணும். இதே அலகு ரெண்டில் இந்த அனுசேப தாக்கங்களை ஒழுங்குபடுத்துவதில் நொதியங்களின் பங்களிப்பு என்ற விடயத்துக்கு செல்ல வேண்டி இருக்குது. விளங்குதோ? உங்களுக்கு தெரியும் இந்த நொதியங்கள் எதனை கொண்டு உருவாக்கப்படுது என்றால், இந்த நொதியங்கள் ஒரு சேதன சேர்வைகள். நொதியங்கள்
சேதனச் சேர்வைகள். அந்த சேதனச் சேர்வைகளிலும் இந்த மாமூலக்கூறுகள் என்ற வகுதிக்குள் உள்ளடக்கப்படுபவை, உயர் மூலக்கூற்று நிறையுடையவை. விளங்குதோ, இந்த நொதியத்தை ஆக்கிற சேதனப் பொருட்கள் எவையாக இருக்கும் என்று பார்த்தால், பிரதானமாக புரதங்கள், அடுத்தது ஆர்என்ஏ. இந்த ரெண்டும், இந்த புரதம் ஆர்என்ஏ ரெண்டும் விளங்குதோ சேதன மாமூலக்கூறுகள். விளங்குதோ சேதன மாமூலக்கூறுகள் முக்கியமாக இந்த பெரும்பாலான நொதியங்களை இந்த புரதங்கள் உருவாக்குது. இந்த புரதங்கள்ட கட்டமைப்பு தெளிவாக கற்றிருப்பீர்கள். அந்த வகையில் விளங்குதோ இந்த கோள புரதங்கள் இந்த நொதியங்களை உருவாக்குவதில் பிரதான பங்கு வகிக்கும். நொதியத்தில் புடையான கட்டமைப்பு, அந்த உயிரியல் தொழிற்பாடு, புடையான கட்டமைப்பும் அதன் உயிரியல் தொழிற்பாடும் இந்த நொதிய தொழிற்பாட்டுக்கு இன்றியமையாதது என்ற விடயம் தெரிய வேணும். அதே போன்று இந்த ஆர்என்ஏ நொதியமாக தொழிற்படக்கூடியது. உங்களோட பாடத்திட்டத்தில் சில இடங்களில் அந்த விடயம் வருது. முக்கியமாக இந்த புரதத்தொகுப்பு என்ற பாடம் மொலிகுலர் பயாலஜியில் கற்றுக்கொள்வீர்கள். இந்த புரதத்தொகுப்பில் மொழிபெயர்த்தல் என்ற விடயம் இருக்குது. இந்த மொழிபெயர்த்தல் நீளல் என்றொரு அவத்தை இருக்குது. இந்த நீளல் என்ற அவத்தை மூன்று படிமுறை கொண்ட ஒரு சக்கர ஒழுங்கில நிகழும். விளங்குதோ அந்த நீளல்ல ஒரு முக்கிய நிகழ்வு பெப்டைட் பிணைப்பு உருவாதல். அதாவது ரெண்டு அமினோ அமிலங்கள் ஒரு அமினோ அமிலத்தின் அமைன் கூட்டத்தோட அடுத்த அமினோ அமிலத்தின் காபோக்சைல் கூட்டம் பெப்டைட் பிணைப்பை ஏற்படுத்தி, அதாவது ஒழுங்கல் தாக்கம், விளங்குதோ பெப்டைட் பிணைப்பை உருவாக்கி கொள்ளும். இதனால் ரெண்டு அமினோ அமிலங்கள் இணையும், இரு பெப்டைடுகள் பல் பெப்டைடுகள் உருவாகும். விளங்குதோ இதற்கு முக்கியமாக இந்த ரைபோசோமில் இருக்கிற ஒரு ஆர்என்ஏ, ரைபோசோமில் பல வகை ஆர்என்ஏ இருக்கும். ரைபோசோமின் கட்டமைப்பில் மென்சவற்றது ஆர்என்ஏயும் புரதமும் இருக்கும். இந்த ரைபோசோமுக்குரிய ஆர்என்ஏயில் குறிப்பிட்ட ஒரு வகை நொதியமாக தொழிற்படும், இந்த பெப்டைட் பிணைப்பை உருவாக்கும். விளங்குதோ பெப்டைட் பிணைப்பை உருவாக்கும். அப்போ ஆர்என்ஏயும் நொதியங்களாக தொழிற்படக்கூடியவை. எனவே நொதியங்கள் என குறிப்பிடுவது உயிரியல் ஊக்கிகளாக தொழிற்படும். விளங்குதோ ரைட் சேதன மாமூலக்கூறுகள் நொதியங்கள். விளங்குதோ ரைட் சேதன மாமூலக்கூறுகள் நொதியங்கள், புரதங்கள் மட்டும் நொதியங்கள் அல்ல. விளங்குதோ சேதன மாமூலக்கூறுகள் நொதியங்கள் இவை என்ன செய்யும் என்று சொன்னால், முக்கியமாக ஏவச்சக்தியை குறைப்பதன் மூலம் விளங்குதோ தாக்கத்தை விரைவுபடுத்தும். அதாவது தாக்க சமநிலை உருவாதலை விரைவுபடுத்தக்கூடியவை. இப்போ நாங்கள் இந்த நொதியங்களின் பொதுவான இயல்புகளை பார்க்க வேணும். விளங்குதோ அநேக நொதியங்கள் கோளவுரும் புரதங்கள், அநேக நொதியங்கள், ஏனென்றால் ஆர்என்ஏயும் நொதியமாக தொழிற்படக்கூடியது. எங்கே தொழிற்படும் என்ற இடம் கூட இப்போ நான் உங்களுக்கு குறிப்பிடலாம். ரைட், அடுத்தது நொதியங்கள் ஊக்கியாக செயற்பட்டு உயிரிரசாயன தாக்கங்களின் ஏவச்சக்தியை குறைக்கும். அடுத்தது பெரும்பாலான நொதியங்கள் வெப்ப உணர்திறன் மிக்கவை. அது என்ன பெரும்பாலான நொதியம் என்றால், முக்கியமாக இந்த வெப்ப நீரூற்றுக்களில் வாழும் பாக்டீரியாக்களில் இருந்து சில நொதியங்கள் தேவைக்காக தனிப்படுத்தப்படுது. உதாரணமாக இந்த தேர்மசைக்குவாட்டிஸ் என்ற பாக்டீரியாவில் இருந்து டெக் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதியம் தனிப்படுத்தப்படும். இவ்வாறான நொதியங்கள் 95% கூட சிறப்பாக தொழிற்படக்கூடியவை, இயற்கை அகற்றலுக்கு உட்படுவதில்லை. விளங்குதோ அதாவது அமைப்பளிதலுக்கு உட்படுவதில்லை. இப்படியான நொதியங்கள் வெப்பத்துக்கு உணர்ச்சியற்றவை. பெரும்பாலான நொதியங்கள் வெப்பத்துக்கு உணர்ச்சி உடையவை. விளங்குதோ 60% பிறகு தமது தொழிற்பாட்டை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கு. விளங்குதோ அடுத்த விடயத்துக்கு பார்ப்போம். அடுத்த இயல்பு
தாக்கத்தினது இறுதி விளைபொருட்களின் தன்மையை மற்றும் இயல்புகளை நொதியங்கள் மாற்றாது. விளங்குதோ, நொதியங்கள் இந்த ஏவச்சக்தியை குறைக்கும், சமநிலை உருவாதல விதைவுபடுத்தும். பட் அதே நேரத்தில் விளங்குதோ, தாக்கிகளின் தன்மை, விளைவுகளின் தன்மை, விளைவுகளின் அளவு, இதிலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டாது. அடுத்தது, இந்த கீழ்ப்படைக்கு உயர் தனித்துவம் உடையவை. விளங்குதோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட கீழ்ப்படையை ஒரு குறிப்பிட்ட நொதியம் மாத்திரமே தாக்கும். இந்த தனித்துவத்தன்மை முக்கியமாக இந்த உயிர்ப்பு மையத்தின் வடிவத்தில் தங்கியிருக்கும். நொதியத்தின் தனித்துவத்தன்மை நொதிய உயிர்ப்பு மையத்தின் வடிவத்தில் தங்கியிருக்கும். விளங்குதோ? அடுத்தது, இந்த நொதியங்கள் ஊக்குவிக்கும் தாக்கங்கள் மீளக்கூடியவையாக இருக்கும். அடுத்தது, இந்த நொதியத்தின் செயற்பாடு அல்லது நொதியத்தாக வீதம், பிஎச்சினால், வெப்பநிலையினால், கீழ்ப்படை செறிவினால், பிஎச், வெப்பநிலை, கீழ்ப்படை செறிவு, இவற்றால பாதிக்கப்படக்கூடியது. அடுத்தது, இந்த தாக்கத்தில் பங்கெடுக்கும் நொதியங்கள் அனைத்தும் இந்த கீழ்ப்படை இணையக்கூடிய அல்லது கீழ்ப்படை தூண்டி பொருந்தக்கூடிய ஒரு உயிர்ப்பு மையத்தை கொண்டிருக்கும். கட்டாயமாக நொதியங்கள் ஒரு ஆக்டிவ் சைட் இருக்கும். அடுத்தது, இந்த நொதியங்கள் ஊக்குவிக்கிற தாக்கங்களுக்காக ஒரு கோஃபேக்டர் ஒரு துணைக்காரணி எனப்படும் விளங்குதோ சில ஒரு பதார்த்தம் முக்கியமாக நொதியங்கள உயிர்ப்பான தொழிற்பாட்டுக்காக துணைக்காரணி எனப்படும் ஒரு புரதமற்ற பதார்த்தம் விளங்குதோ சில நொதியங்களின் தொழிற்பாட்டுக்கு தேவைப்படும். மிக முக்கியம், எல்லா நொதியங்களுக்கும் துணைக்காரணி அவசியம் இல்லை. இது பல்வேறு வினாவிலே அடிக்கடி வினாவப்படுற ஒரு விடயம். எல்லா நொதியங்களுக்கும் துணைக்காரணி அவசியமானது அல்ல என்ற விடயம் மிக முக்கியமானது. விளங்குதோ? அடுத்ததாக, இந்த விரைவை பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த நொதியத்தை பற்றி நீங்கள் பல விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும். அப்ப இந்த படத்தை நீங்கள் வடிவாக கவனிக்க வேணும். பாருங்கோ, இங்க தாக்கி ஏ என்ற மூலக்கூறும் பிசி என்ற மூலக்கூறும் தாக்கி, விளைவு ஏபி என்ற மூலக்கூறும் சி என்ற மூலக்கூறும். விளங்குதோ? அப்ப இங்க தாக்கிகள் விளைவாக மாற்றப்படுகிறது. இங்க எக்ஸில சாரா மாறியான தாக்க வளர்ச்சி காட்டப்படுகிறது. பையச்சில சுயாதீன சக்தி குறிப்பிடப்பட்டிருக்குது. பையச்சில சுயாதீன சக்தி குறிப்பிடப்பட்டிருக்குது. எக்ஸில சாரா மாறியான தாக்க வளர்ச்சி காட்டப்பட்டிருக்குது. இங்க பாருங்க, தாக்கிகள் விளைவுகளாக மாறுது. தாக்கிகளை விட விளைவுகள் கொண்டுள்ள சக்தி குறைவானது. எனவே இது ஒரு புறப்பிறப்பு தாக்கம். விளங்குதோ? தாக்கிகள் கொண்டுள்ள சக்தியை விட விளைவுகள் கொண்டுள்ள சக்தி குறைவானது. இங்கே தாக்கத்தின் போது வெளியேற்றப்படும் சக்தி இங்கே தெளிவாக காட்டப்பட்டிருக்குது. இது ஒரு நாளும் மாறாது. விளங்குதோ? தாக்கிகள் கொண்டுள்ள சக்தி, விளைவுகள் கொண்டுள்ள சக்தி ரெண்டையும் பொறுத்துத்தான் விளங்குதோ அகப்புறப்பு தாக்கமோ புறப்புறப்பு தாக்கமோ என்றது தங்கியிருக்கும். அப்ப இது ஒரு புறப்புறப்பு தாக்கம், சக்தி வெளிவிடப்படும் தாக்கம். சிக்கலான மூலக்கூறு எளிய மூலக்கூறாக உடைக்கப்படலாம். அப்ப இங்க ஒரு தாக்கி விளைவா மாறுது. தாக்கியை விட விளைவு கொண்டுள்ள சக்தி குறைவு. எனவே தாக்கத்தின் போது வெளியேற்றப்பட்ட சக்தி இங்க காட்டப்பட்டிருக்குது. இது மாறாது. விளங்குதோ? அதே நேரத்தில் இங்க பார்க்கலாம், ஏவச்சக்தி காட்டப்பட்டிருக்குது. விளங்குதோ? ரெண்டு விதமாக காட்டப்பட்டிருக்குது. நொதியம் உள்ள நிலையில் ஏவச்சக்தி காட்டப்பட்டிருக்குது, இது அதிகமானது. நொதியம் அற்ற நிலையில் ஏவச்சக்தி காட்டப்பட்டிருக்குது. நொதியம் உள்ள நிலையில் ஏவச்சக்தி காட்டப்பட்டிருக்குது, இது குறைவானது. அப்ப நொதியம் இல்லாத போதுள்ள ஏவச்சக்தியை விட
நொதியம் உள்ளபோது உள்ள சக்தி குறைவாக இருப்பதால் இதிலிருந்து நீங்க ஒரு விடயத்தை உள்ளடக்கி விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. விளங்குதோ? நொதியங்கள் இந்த தாக்கத்தின் ஏவச்சக்தியை குறைக்குது, சமநிலை உருவாதலை விதைவுபடுத்துது என்ற விடயம் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பிள்ளைகள், இந்த நொதிய தாக்கத்தின் பொறிமுறை என்ற விடயத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நொதிய தாக்கத்தினுடைய பொறிமுறை என்ற விடயத்தை எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட ஒரு நொதியம் அதற்குரிய கீழ்ப்படையுடன் இணைந்து விளங்குதோ நொதிய கீழ்ப்படை சிக்கலை உருவாக்கும். விளங்குதானே? உங்களுக்கு தெரியும், நொதிய மூலக்கூறுல இனி கற்றுக்கொள்வோம் பிள்ளைகள். விளங்குதோ? ஏற்கனவே நொதியத்தின் இயல்பில் பார்த்தனாங்கள், எல்லா நொதியங்களும் தாக்க மையத்தை கொண்டிருக்கும். தாக்க மையத்தை உருவாக்குறதில சில அமினோ அமிலங்கள் மாத்திரம்தான் பங்கெடுக்கும். விளங்குதோ? ஏனே அமினோ அமிலங்கள் நொதியத்தின் வடிவத்தை பேணுவதில் பங்கெடுக்கும். விளங்குதான்? தாக்க மையம் என்றது நொதியத்தின் ஒரு சிறிய பிரதேசம், அங்கதான் கீழ்ப்படை இணைக்கப்படும், கீழ்ப்படை விளைவுகளாக மாறும். விளங்குதோ? ரைட். இதற்கு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், இந்த நொதியத்தின் உயிர்ப்பு மையத்துக்கும் கீழ்ப்படைக்கும் இடையில இருக்கிற அந்த நிரப்பும் தன்மை. விளங்குதோ? அந்த நிரப்பு தன்மையை பேன்றதில நொதியத்துக்கும் கீழ்ப்படைக்குமான மோதல்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அது மட்டுமல்ல, இந்த நொதியத்தின் கீழ்ப்படைக்கும் விளங்குதோ நொதியத்தின் உயிர்ப்பு மையத்துக்கும் இடையிலான திசைமுகப்படுத்தல் ஓரியன்டேஷன், அதுவும் பிரதான பங்கு வகிக்கும். அப்ப நொதிய தாக்கத்தில் பல காரணிகள் சம்பந்தப்படுது. ஒன்று அங்க மோத, நொதியத்துக்கும் கீழ்ப்படைக்குமான நிரப்பு தன்மை, இந்த உயிர்ப்பு மையத்துக்கும் கீழ்ப்படைக்குமான அந்த திசைமுகப்படுத்தல், இதெல்லாம் இந்த தாக்க விதத்தை தீர்மானிக்கக்கூடியவையா இருக்கும். விளங்குதோ? இதன் அடிப்படையில தான் எந்த காரணி தாக்க விதத்தை பாதிக்கும் என்றதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். விளங்குதோ? அப்ப குறித்த நொதியம் அதற்குரிய கீழ்ப்படையுடன் இணைந்து நொதிய கீழ்ப்படை சிக்கலை உருவாக்கும். விளங்குதோ? கீழ்ப்படை என்பது நொதியம் ஒன்றின் தாக்கி. வேற சிம்பிளா சொல்றேன், கீழ்ப்படை என்பது நொதியம் ஒன்றின் தாக்கி. விளங்குதோ? நொதியம் கீழ்ப்படை அவை இரண்டும் இணைந்து விளங்குதோ ஒரு உறுதியற்ற நொதிய கீழ்ப்படை சிக்கல் ஒன்றை உருவாக்கும். விளங்குதோ? இந்த நொதிய கீழ்ப்படை சிக்கல் விளங்குதாரு ரைட், அங்கு ஏவச்சக்தியை குறைக்கும். ரைட். நொதியத்தின் ஊக்கல் தாக்கத்தினால் கீழ்ப்படை விளைவுகளாக மாற்றப்படும். விளங்குதோ? தொடர்ந்தும் சில விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஒவ்வொரு நொதியங்களினாலும் ஊக்குவிக்கப்படும் தாக்கங்கள் மிகவும் தனித்துவமானவை. விளங்குதோ? ஒரு நொதியத்தின் தனித்துவத்தன்மை நான் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன், அதன் வடிவத்தில் இருந்து பெறப்படும். விளங்குதோ? நொதியத்தின் உயிர்ப்பு தானம் எனப்படுவது கீழ்ப்படை அதனுடன் இணைந்து கொள்ளும் அந்த மட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசம் உயிர்ப்பு மையம். இதனை ஒரு சில அமினோ அமிலங்கள் தான் தோற்றுவிக்கும். விளங்குதோ? இதனை தோற்றுவிப்பதில் ஒரு சில அமினோ அமிலங்கள் பங்கெடுக்கும். இப்ப பாருங்க, ஒரு நொதிய மூலக்கூறின் கட்டமைப்பு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. ரைட். இது நொதியத்தின் உயிர்ப்பு மையம். விளங்குதோ? அதோட கீழ்ப்படை தூண்டி பொருந்துது. விளங்குதோ? இந்த உயிர்ப்பு மையம் என்றது ஒரு சிறிய மட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசம். இதனை உருவாக்குவதில் சில அமினோ அமிலங்கள் தான் பங்கெடுக்கும். விளங்குதோ? நொதிய மூலக்கூறு மிகவும் பெரியது, மாமூலக்கூறு சேதன மாமூலக்கூறு, அங்க பல அமினோ அமிலங்கள் இருக்கும். விளங்குதோ? ஏனைய அமினோ அமிலங்கள் நொதியத்தின் வடிவத்தை பேணுவதில் பங்களிப்பை வழங்கும்.
ரைட். அப்ப உயிர்ப்பு தானத்தின் வடிவமும் கீழ்ப்படையின் வடிவமும் அவற்றுக்கிடையிலான மிக நிரப்பு இணைப்புமே நொதியத்தின் தனித்துவ தன்மைக்கு காரணம் என்று குறிப்பிடப்படுது. விளங்குதோ? சில நொதியங்களின் உயிர்ப்பு தானம் அதன் கீழ்ப்படை சரியாக பொருந்தும் விதத்தில் இருப்பதில்லை. விளங்குதோ? அப்படியே அக்குரேட்டா பொருந்தக்கூடிய மாதிரி இராது. விளங்குதோ? ரைட். அதன் விதத்தில் இருப்பதில்லை. நொதியங்கள் விரைப்பான கட்டமைப்பை உடையவை அல்ல, ஒரு ஸ்டிஃபானவை அல்ல. விளங்குதோ? ரைட். வடிவம் மாற்றப்படக்கூடியது. விளங்குதானே? ரைட். முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடைய பிள்ளைகள் உயிர்ப்பு நிலையத்துக்கும் அல்லது உயிர்ப்பு மையத்துக்கும் கீழ்ப்படைக்கும் இடையான இடைத்தாக்கத்தின் போது இந்த உயிர்ப்பு மையத்தின் உருவம் சற்று மாற்றமடையும். கீழ்ப்பு மையம் கீழ்ப்படையும் இந்த உயிர்ப்பு மையமும் ஒன்று ஒன்றும் முழுமையாக நிரப்பும் செயற்பாடு தூண்டி பொருந்தல் எனப்படும். விளங்குதோ? அப்ப தூண்டி பொருந்தல் என்றது நொதிய தாக்கத்தை விளக்குற ஒரு கருதுகோள். விளங்குதோ? உயிர்ப்பு தானம் கீழ்ப்படை விளைவாக மாறுவதை ஊக்குவிக்கும். இதனை அடுத்து நொதிய உயிர்ப்பு தானத்திலிருந்து கீழ்ப்படை விலகும், மற்றொரு கீழ்ப்படை அங்கு இணைய முடியும். விளங்குதோ? அந்த நொதிய கீழ்ப்படை சிக்கல்ல ஏவச்சக்தி குறைக்கப்பட்ட பிறகு கீழ்ப்படை விளைவுகளாக மாறும் என்ற விடயம் அறிந்திருக்க வேண்டியது. விளங்குதோ? இந்த நொதியத்தின் தூண்டி பொருத்தும் கருதுகோள் ஹோஸ்லண்டவரால் விளக்கப்பட்டது. பாருங்க, நொதியம் கீழ்ப்படை, இந்த கீழ்ப்படை பொருந்தக்கூடிய மிகச்சரியான ஒரு வடிவத்தை உயிர்ப்பு மையம் கொண்டிருக்கவில்லை. கீழ்ப்படை உயிர் மையத்தோடு இணையும் போது அதனுடைய வடிவம் சற்று மாற்றம் அடைந்து நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாகும். இந்த நொதிய கீழ்ப்படை சிக்கல் உறுதியற்ற கட்டமைப்பு, இது உடைந்து நொதியமும் விளைவுகளும் மீளப்பெறப்படும். விளங்குதோ? இது இலகுவான விடயம். அங்கே விளங்கிக் கொள்றதுக்கு எந்த கடினமும் இல்லை. நொதியங்களின் உயிர்ப்பு தானம் பௌதிக ரீதியாக வளையக்கூடியவையாக இருப்பதால் அதன் திருத்துவமான தனித்துவமான வடிவத்தை கொண்டிருப்பது இல்லை. விளங்குதோ? கீழ்ப்படை நொதியத்துடன் சேர்கையில் கீழ்ப்படையின் தூண்டலினால் நொதியத்தின் உயிர்ப்பு தானம் அதன் திருத்தமான வடிவத்தை பெற்றுக்கொள்ளும். உயிர்ப்பு தானம் அதன் திருத்தமான வடிவத்தை பெற்றுக்கொள்ளும். விளங்குதோ? அடுத்த விடயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். இது ஒரு முக்கியமான விடயம், நொதிய துணைக்காரணிகள் என்ற விடயம். விளங்குதோ? இந்த நொதிய துணைக்காரணிகள் என்ற விடயத்தை எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் இங்க பாருங்க, இது ஒரு உயிர்ப்பற்ற நொதியம் காட்டப்பட்டிருக்குது. ஏன் உயிர்ப்பற்றது என்று சொன்னால், இந்த நொதியத்தின் இந்த உயிர்ப்பு மையம், விளங்குதோ, இந்த கீழ்ப்படை இணையக்கூடியவாறு சரியான கட்டமைப்பை கொண்டிருக்கவில்லை. இங்க பாருங்க, இது உயிர்ப்பற்ற நொதியம், இது கீழ்ப்படை. இந்த கீழ்ப்படைகள் இதோட சரியாக இணையக்கூடிய வடிவத்தை கொண்டிருக்கவில்லை. இது உயிர்ப்பாக்கப்பட்ட நொதியம், இங்க இது இதோட இணையும், இது இதோட தூண்டி பொருந்தும். அப்ப இது உயிர்ப்பான நொதியமாக இருக்கும். அப்ப இந்த உயிர்ப்பற்ற நொதியமத்துக்கு துணைக்காரணி இணைக்கப்படுவதால நொதியம் உயிர்ப்பானதாக மாற்றப்படுது. விளங்குதோ? அப்ப அநேக நொதியங்களின் உயிர்ப்பான தொழிற்பாட்டுக்கு தேவைப்படும் பதார்த்தம் துணைக்காரன். அப்ப அடிப்படையை விளங்க வேணும். முதல் பாருங்கோ, உயிர்ப்பற்ற நொதியம், உயிர்ப்பான நொதியம், துணைக்காரணி இணைக்கப்படாதது உயிர்ப்பற்ற நொதியம், இதோட இந்த கீழ்ப்படை இணைய முடியாது. துணைக்காரணி இணைக்கப்பட்டது உயிர்ப்பாக்கப்பட்ட நொதியம், அதோட இந்த கீழ்ப்படை தூண்டி பொருந்த முடியும். அப்ப நொதியம் உயிர்ப்பாக்கப்படுகிறது. அப்ப நொதியங்களின் உயிர்ப்பான தொழிற்பாட்டுக்கு துணைக்காரணி அவசியம், துணைக்காரணி இணைக்கப்பட வேண்டும். விளங்குதோ? நொதியங்களின் உயிர்ப்பான தொழிற்பாட்டுக்கு
துணைக்காரணி இணைக்கப்பட வேண்டும். இனி இந்த துணைக்காரணி யார், எது என்றொரு வினாவை தொடுத்தீங்களாயிருந்தால், இந்த துணைக்காரணி சேதன பதார்த்தமாக இருக்கலாம், ஒரு அசேதன பதார்த்தமாக இருக்கலாம், ஆனால் ஒரு புரதமாக இருக்க முடியாது. விளங்குதோ? ஆனால் ஒரு புரதமாக இருக்க முடியாது. விளங்குதோ? அப்ப துணைக்காரணி என்றது, அப்ப இப்ப ரெண்டு விடயம் கிடைச்சிட்டு உங்களுக்கு. துணைக்காரணி என்றது நொதியங்கள் உயிர்ப்பாக தொழிற்படுவதற்கு, சில நொதியங்கள் உயிர்ப்பாக தொழிற்படுவதற்கு அவசியம். துணைக்காரணி நொதியத்தோடு இணைக்கப்பட வேண்டும். துணைக்காரணி நொதியத்துடன் இணைக்கப்பட வேண்டும். இணைக்கப்பட வேணும் என்ற சொல்ல ஹைலைட் பண்ணுவான். இந்த துணைக்காரணி புரதமாக இருக்க முடியாது. அப்ப எதுவாக இருக்கலாம்? ஒரு சேதன பொருளாக இருக்கலாம், அல்லது அசேதன பொருளாக அயன்களாக இருக்கலாம். அடுத்தது, இந்த துணைக்காரணி இணைக்கப்படுவது வேறாக்கப்படக்கூடியதாக தளர்வாக பிணைக்கப்படலாம், அல்லது வேறாக்க முடியாதவாறு இறுக்கமாக பிணைக்கப்படலாம். விளங்குதோ? அப்ப இந்த மூன்று விடயங்கள் கவனிக்கப்படுது. விளங்குதோ? துணைக்காரணி பிணைக்கப்பட்டால் தான் நொதிய முயற்பாக இருக்கும். துணைக்காரணி என்றது புரதம் அல்ல, ஆனா ஒரு சேதன பொருளா இருக்கலாம், அல்லது அசேதன பொருளா இருக்கலாம். துணைக்காரணி பிணைக்கப்படுவது விளங்குதோ? இறுக்கமாக இருக்கலாம், அல்லது தளர்வாக இருக்கலாம். நல்லது பிள்ளைகள், இது இந்த தொடர்ச்சி நாங்கள் அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்ளலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.